கிறிஸ்த இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 5. யுகங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம், கொலேசியர் 1:25. பக்கம் 96. தேவனுடைய தெய்வீக திட்டமும் அத்தெய்வீக திட்டத்தின் மையமாகிய கர்த்தராகிய கிறிஸ்து மாத்திரம் இவ்வுலகத்திற்கு இராமல் சிறுமந்தை அல்லது விசேஷித்த ஒரு ஜனமாக அழைக்கப்பட்டவர்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கும் அவர்களுடைய விசேஷமான அல்லது வித்தியாசமான வாழ்க்கையும் இரகசியமாகவே இருக்கிறது. இயேசு எவ்வளவோ திறமை வாய்ந்தவராக இருந்து தம்முடைய கவனத்தையும் காலத்தையும் திறமையையும் அரசியலிலாவது சட்ட விஷயங்களிலாவது வியாபாரத்திலாவது அல்லது அக்கால பிரசித்தி பெற்ற மதங்களிலாவது செலுத்தி இருப்பாரானால் அனைவராலும் போற்றக்கூடிய பெரிய மனிதராய் இருக்கலாம். அவ்வாறு அவர் செய்யாமல் இருந்ததும் இவ்வுலகிற்கு இரகசியமானதா இருக்கிறது. இவ்வுலகின் பார்வையில் அவர் ஒரு முட்டாளாகவும் வாழ்க்கையை வீணடிக்கிறவராகவும் தென்பட்டதுடன் அவரை பிசாசு பிடித்தவர் என்றும் பைத்தியக்காரர் என்றும் கூறினர். அவருடைய வாழ்க்கையும் உபதேசங்களும் அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருந்தன. அவரை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே விதமாகவே அவருடைய அப்போஸ்தலரும் அவருடைய சீஷர்களும் இவ்வுலக பிழைப்பின் வேலையையும் லாபத்தையும் விட்டு புறக்கணிக்கப்பட்டு அவமான சிலுவை மரணமடைந்த இயேசுவின் மரணத்தின் மூலம் பாவ மன்னிப்பு உண்டென்று பிரசங்கித்துக் கொண்டிருந்ததால் அவர்களும் இவ்வுலகிற்கு புரியாத புதிராகவே இருந்தனர். பவுல் அப்போஸ்தலனும் தனக்கிருந்த மேன்மையான அந்தஸ்தையும் சமூக செல்வாக்கையும் விட்டு தன் சொந்த கைகளால் வேலை செய்து கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற விசுவாசிகள் அனைவரும் பெறப்போகிற ஜீவ கிரீடம் பற்றி பிரசங்கிக்கும் போதும் அது சிலருக்கு ரகசியமாக இருந்து, பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது, அப்போஸ்தலர் 26:24 என கூறினர். மேலும் அப்போஸ்தலர் பவுலை போல கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பவர்களும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம்